கடி ஸ்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஷிஃப்டி டிசைர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2018 மாடல் டீசல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா இன்ஜினோட ஓவர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் தான். அதுதான் இந்த வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே இல்லை ரன்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும், இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகும். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட டெம்பரேச்சர் ஏறி உள்ள தெர்மோமீட்டரோட லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும், ஏசியும் கட் ஆகும். அதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த ஃபால்ட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஹோஸை நீங்கள் தொட்டு பாருங்கள். டாப் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இல்லை, கூலிங்காக இருக்கும். பாட்டம் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஓசம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும், இருக்கணும். அப்படி இல்லை இந்த மட்டும் ஹீட்டு அதிகமாக இருக்க அது கம்மியாக இருக்குன்னு போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மால் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த நாய்ஸ் கேட்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்குது. இதே பாட்டம் ஹவுஸ் பாருங்கள், பாட்டம் ஹவுஸ் பற்றி பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டில் இருக்குது. இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. திருப்பி நான் காட்டுறேன் பாருங்க, டாப் ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குது, பாட்டம் ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோஸ்டேட் வால்வ் உள்ளே ப்ரோக்கன் ஆகுது தான். இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் தெர்மோஸ்டேட் வால்வை நான் உள்ளே ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாட்டம் ஹோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து பாருங்கள் கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் சர்க்குலேஷன் ஆகலை. அப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகுது. ப்ரெஷர் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா கூலண்ட் டேங்க் வழியாக உங்களுக்கு எல்லாமே வெளியே தள்ளும். இப்போ ரேடியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரேடியேட்டருக்கு உங்களுக்கு ஃப்ளோ ஆகலை கூலண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெர்மோஸ்டேட்டோட ஹவுசிங் போல்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தெர்மோஸ்டேட்டை நான் வெளியெடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட தெர்மோஸ்டேட் ஹவுசிங் பாருங்கள், உள்ளே தெர்மோஸ்டேட் வால்வ் உடஞ்சிருக்கு. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புது வால்வையும் இதையும் நீங்கள் பாருங்கள். புது வால்வில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப்பர் இருக்கும். அந்த ஸ்டாப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டேட் வால்வ் வந்து அந்த உள்ளே இருக்கிற நீடிலோட வேக்ஸோட நீடியில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே உடஞ்சிருக்கு பாருங்கள். இதனால் என்ன ஆகுதுன்னா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு தெர்மோஸ்டேட் வால்வ் வந்து இந்த மேலே டாப் ஹோஸை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிவிடும். இதனால் வாட்டரோட சர்க்குலேஷன் உங்களுக்கு இருக்காது, அதனால் டெம்பரேச்சர் ஏறிட்டுருக்கு. இப்போ இதோட தெர்மோஸ்டேட் வால்வோட ரேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெர்மோஸ்டேட் வால்வை நீங்கள் எடுத்துகிட்டு டைரெக்டாக ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் உங்களுக்கு சிட்டி டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் ஹை வேலியாக இல்லை உங்களுக்கு ரெயின் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஓவர் கூலிங் உங்களுக்கு வார்னிங் லைட் ஏரியும் செக் இன்ஜின் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கூலிங் சிம்டம்ஸ் காமிக்கும். இப்போ இந்த தெர்மோஸ்டேட் வால்வை நான் ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹவுசிங் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் ஓசம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெர்மோஸ்டேட் வால்வ் நான் புதுசு மாற்றினேன். புதுசு மாற்றினதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் லீக் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் வரும், அந்த ஓரிங் சீட்டிங் இதிலேயே புதுசில் இல்லாதனால தான் இதிலே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுது. இப்போ நான் திருப்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு தெர்மோஸ்டேட் ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தெர்மோஸ்டேட் ஹவுசிங் இப்போ நான் வேறு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் லீக் ஆனது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் கூலண்ட்டு நான் ஊற்றி ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தெர்மோஸ்டேட் ஹவுசிங் மாற்றின ஷிஃப்டி டிசைர் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் இது ரன் ஆகிருக்கு. இப்போ இதோட டெம்பரேச்சர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாட்டம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரேடியேட்டர்லேருந்து கூலிங் ஆகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து வாட்டர் பம்புக்கு போவோம்.
அதனால் பாட்டம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருக்கும். இதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமோட ஓஸ் கூலிங் இருக்கணும். இப்போ டாப்போட ஓஸ் பாருங்கள், திருப்பி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், தெர்மோஸ்டெட் ஹவுசிங் வந்து உள்ளே இருக்கிற தெர்மோஸ்டெட் வால்வு உங்களுக்கு பிளாக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலண்ட்டோட சர்க்குலேஷனே இதில் இருக்காது. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓவர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்டு தான் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து ஓவர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரோட கேப்பை ஓப்பன் பண்ணும்போதே அந்த இடத்துல உங்களுக்கு பாயில் ஆயிருந்தது. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட் டிசைர் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 191,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு நிக்க வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, ஃபுல் ஆக்சிலேட்டர் இன்ஜினை நீங்கள் ஆக்சிலேட் ஆர்பிஎம் அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதேமாதிரி இன்ஜினோட ஆயில் இன்டர்கூலர் இருக்கிற ஆயில் டேரெக்டாக உங்களுக்கு கம்ப்ரஷன் சேம்பரில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ரைஸ் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தெர்மோஸ்டெட் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகிடும். ஹவுசிங் இந்த கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட நிற்க வச்சு ஆக்சிலேட்டர் கொடுத்ததுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்தது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் டாப் ஓசியும் பாட்டம் ஓசியும் நீங்கள் அந்த டெம்பரேச்சரோட டிஃப்ரெண்ட் நீங்கள் தெரிஞ்சிங்க. அதை தெரிஞ்சு நீங்கள் தெர்மோஸ்டெட் வால்வ் வந்து உள்ளே ஹவுசிங் ஏதாவது ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கா செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணுங்கள். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓவர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் வந்து வரும்பொழுது இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.